ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைட்ராலிக் ஹேண்ட் எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தரேன். இதை பற்றி நீங்கள் ஏதாவது வேணால் கமெண்ட் பண்ணிங்கன்னா இது நம்ம செய்கிறதே ஒரு வீடியோவே ஒன்று போடுறேன். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துப்போம். இதில் நிறைய சிரிஞ்சு அதோட இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 20 சிரிஞ்சு கூட யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து திரும்புறதுக்காக யூஸ் பண்ணதுக்காக மேலே அட்லாம் போட்டு இருந்துச்சுன்னா இது வந்து கொஞ்சம் சைடில் மேலே அப்போ லிஃப்டிங் டவுனுக்காக, இதுவும் வந்து சைடில் ஷோல்டர் வந்து இது கிட்ட வரதுக்காக, இது சைடில் நீ ஜாயின் கிட்ட வரதுக்காக, அப்புறம் அந்த ஒரு ஒரு ஃபிங்கருக்கும் ஒரு ஒரு சிரிஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஒரு ஃபிங்கருக்கும் ஒரு ஒரு சிரிஞ்ச் யூஸ் பண்ணப்ப கரெக்டாக இருந்தது. அது அழகாக ஃபோல்டிங்லாம் பயங்கரமாக இதாகுது. நான் உங்களுக்கு பண்ணி வேணால் காட்டுறேன். இந்த இன்னொரு இது மாதிரி வச்சது காரணம் எல்லாம் பாட்டில் கட்டி தூக்கிறதுக்காக. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிரஞ்சியும் மூவ் பண்ணும்போது அழகாக இதாகுது. இதில் உங்களுக்கு இன்னும் எதாவது க்ரியேட்டிவிட்டி தோணுச்சுன்னா நீங்கள் அதை கூட பண்ணலாம். ஒரு ஒரு சிரஞ்சியும் அந்த லைட்டாக ஓட்ட போட்டு ஒரு கயிறு தூக்கி அந்த எண்டில் வச்சு ஒட்டி அது சுற்றி ஒரு கருவாட்டம் ஒரு கம்பியாட்டம் வச்சுருப்பேன். அது நீங்கள் நல்லா பாருங்கள். அப்புறம் சைடில் டைமண்ட் டைமண்டாக வெட்டி அழகாக இது பண்ணியிருக்கேன். அது இருக்கும் போது அந்த கயிறோடு சேர்த்து அதிகம் இருக்கிறதால ஃபிங்கர்ஸ் வந்து அப்படியே நேச்சுரலாக மடங்குற மாதிரியே இருக்குது. அது வந்து நான் தனியாக கேட்டுற மாதிரி வச்சுருக்காருன்னா அப்பப்போ அது தண்ணி மாற்றணும்னா அதனால தான் தனியாக கேட்டுற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் கூட அது மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனை எடுத்து கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த எதாவது வீடியோ பொறுத்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட ஃபுல் ஒர்க் அவுட் மூமெண்ட்டை மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபிங்கர்ஸ் நல்லா கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஃபிங்கர்ஸ் நுனியில் வந்து கொஞ்சம் வெயிட் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அதனால தான் அந்த இடத்த மூடிருக்கேன். இப்போ இதில் நான் என்ன பண்ணலான்றதுனா ஃபஸ்ட்டு ஒரு அட்டைப்பெட்டி வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காட்டுறேன். அது எவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணால் தான் கரெக்டாக அந்த அட்டைப்பெட்டி விளையாடும்போது கரெக்டாக ஒரு அக்யூரன்ஸையும் வச்சு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த அட்டைப்பெட்டி அழகாக தூக்கி அந்த சொல்லி திருப்பி வைக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணாலும் இது உங்களுக்கு வந்து
இதாகுது. இதுக்கு வந்து முக்கியமாக சிரஞ்சும் அந்த டியூப்பு அது மட்டும்தான் முக்கியம். அப்புறம் சிக்ஸ் அப்புறமா வந்து இந்த ப்ளூ. இதோட பட்ஜெட் வந்து 250 ருபீஸ் ஆகும். இதில் லாக் பண்ணுறது காரணம் வந்து அது கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக. ப்ராஜெக்ட் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.